இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குபேரர். இந்த குபேரரை பத்தி இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப அந்த குபேரருக்கு என்ன ஒரு பலன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபேரருக்கு பணத்தை அள்ளித்தரக்கூடிய சக்தி என்பது இருக்கு. அதனாலதான் பெருமாளுக்கும் கொடுத்துருக்க, வேண்டும் வரத்தை அள்ளித்தரக்கூடியவர், நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடியவர். அந்த மாதிரி அன்னப்பறவையின் மூலமா, இன்னொரு முக்கிய விஷயம், அன்னப்பறவையின் மூலமா அவர் வந்து அனுகிரகம் பண்ணுவார், கருடர் மூலமாக அனுகிரகம் பண்ணுவார், பல்வேறு ரூபங்களை கொண்டவர் தான். சர்வவிக்னஹரம் தேவம், சர்வவிக்ன விவர்ஜிதம், சர்வசித்தி பிரதாதாரம், அந்தேகம் கணநாயகம், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனிற்கரகரோவர், அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷியர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குபேரர். இந்த குபேரரை பத்தி இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில கவலைப்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வம். அந்த செல்வம் வருது, ஆனா தங்குறது கிடையாது. எங்கேயோ கூரையை பிச்சுட்டு கொட்டுவோம்னு சொன்னாங்க, ஒன்றும் கொட்டுற மாதிரி தெரியல சார். வியாபாரம் நல்லா இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் கெட்டு போயிட்டு நான் என்ன பண்றது தெரியலையே, இப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, காசு கிடைக்கும் போது பத்திரமா எடுத்து வச்சுக்கோ, அது ஒரு லக்கு. அந்த நேரத்துல நீ வந்து ஜெயிக்கலைன்னா வாழ்க்கையில எப்பவும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தை விட்டு யோசிக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். வருமானம் வந்ததை பற்றி, கடந்ததை பற்றி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிகழ்த்தையும், நிகழ்காலத்துல இருக்கிறதும், எதிர்காலத்துல வரப்போறதையும் பத்தி பேசுறதவங்க கம்மியா தான் இருப்பாங்க. அப்போ இந்த லக்ஷ்மி கடாட்சம், அதுவும் குபேர லக்ஷ்மி கடாட்சம், குபேரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அப்போ அந்த குபேரருக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன, நார்த் இந்தியாவில் இது எப்படி வழிபடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரருக்கு மீசையெல்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கையில அம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதா. நீங்க காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு அப்படி பக்கத்துல பார்த்துட்டோம்னா குபேரர் இருப்பார். குபேரர் வந்து லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பார். அவர் சதாகால சிவலிங்கத்தை ஸ்மரணம் பண்ணக்கூடியவர். எப்படி ராவணன் வந்து வணங்குறாரோ அதே போன்று குபேரரும் சிவனுடைய பிரியம் கொண்டவர். அந்த குபேரருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவர் அந்த ஸ்படிகலிங்கத்தையும் சிவபெருமானையும் வணங்கிதான் அந்த வரமையே பெற்றிருக்காராம், குபேர வரத்தையே பெற்றிருக்கார். அப்ப அந்த குபேரருக்கு என்ன ஒரு பலன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபேரருக்கு பணத்தை அள்ளித்தரக்கூடிய சக்தி என்பது இருக்கு. அதனாலதான் பெருமாளுக்கும் கொடுத்துருக்கார். அப்படி குபேரர் வந்து அவ்வளவு விசேஷம் வாய்ந்தவர், கேட்கும் வரத்தை தள்ளக்கூடியவர். ஏன்னா யக்ஷராஜன் சொல்லுவாங்க. யக்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ சிரிப்புக்கு ஒரு தேவதை, அழுகைக்கு ஒரு தேவதை மாதிரி, பணத்திற்கும் பண வளத்திற்கும் பணத்தை அள்ளி கொட்டுவதற்கும் நம் நினைத்தவுடன் நடப்பதற்கும் அவர் ஒரு தேவதையாக இருந்து அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இருக்கும் பொழுது அந்த யக்ஷராஜனுக்கு அவ்வளவு பவர்ஃபுல். யக்ஷினி வழிபாடு பண்றவா குபேரரை ரொம்ப மகத்துவம் கொண்டதாக வழிபடுறது உண்டு. அந்த யக்ஷனுக்கெல்லாம் ராஜனாக இருக்கக்கூடியவர் தான் குபேரர். அப்பேற்பட்ட அந்த குபேரர் எந்தெந்த ரூபத்துல வருவார், உண்மையாகவே இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். யக்ஷன வழிபாடு பண்றவாளுக்கு இது தெரியும். அதாவது அவர் வந்து பார்த்துட்டோம்னா தங்க காசு ரூபத்துல இருப்பார். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, பறவைகள் ரூபத்துல ஆவாகனம் பண்ற வழக்கங்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. மரத்துல ஆவாகனம் பண்ணணும், தீபத்துல ஆவாகனம் பண்ற வழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த ரூபமாக அவரை பார்க்கறவங்க இருந்துட்டு இருப்பாங்க. தூபம், அதாவது ஊதுபத்தியில் இருக்கக்கூடிய புகை இருக்கு பாத்தீங்களா, அந்த வாசனை புகை, அதன் மூலமாக யக்ஷராஜனை வந்து ஆவாகனம் பண்ணலாம். அக்னியில இருக்கக்கூடிய புகை, தூமன் மூலமாக அக்னியில இருக்கக்கூடிய புகையில ஆவாகனம் பண்ணலாம், அக்னியில ஆவாகனம் பண்ணலாம். அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா ஆவாகனம்னா என்ன, அதுல அவரை நிலைப்படுத்தி அவரை வைத்து வணங்கிறது அந்த ரூபமாக காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். ஜுவாலா ரூபம்னு சொல்லுவாங்க, அப்படியே தக 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 தகன் மின்னக்கூடிய ரூபமாக இருப்பார். பெண் வடிவமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி நிறைய வடிவத்துல இந்த குபேரர் வந்து ரூபம் எடுத்து காண்பிக்கக்கூடியவரா இருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த குபேரர் அனுகிரகம் செய்யக்கூடியவர், ராஜ நிலையில இருக்கக்கூடியவர், அந்த ராஜ சக்தியை கொண்டவர் யக்ஷராஜர். அவர்கிட்ட வேண்டி வணங்கும் பொழுது நிச்சயமான அற்புதமான பலன்களை கிடைக்கும். அந்த மூலமந்திர ஜபம், அந்த மூலமந்திர ஜபத்தை யாராவது பெரியவங்க கிட்ட கேட்டுண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குபேரருடைய மந்திரத்தை டெய்லி சொல்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். குபேர யாகங்கள் பண்றது, அதனாலதான் நாங்க இப்ப திருவண்ணாமலையில இந்த பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர யாகம் பண்ணோம். யக்ஷராஜருக்கு பூஜை பண்ணோம்னா அற்புதமான பலன்களை கொடுப்பார். வேண்டும் வரத்தை அள்ளித்தரக்கூடியவர், நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடியவர். அந்த மாதிரி அன்னப்பறவையின் மூலமா, இன்னொரு முக்கிய விஷயம், அன்னப்பறவையின் மூலமா அவர் வந்து அனுகிரகம் பண்ணுவார், கருடர் மூலமாக அனுகிரகம் பண்ணி பல்வேறு ரூபங்களை
கொண்டவர் தான் பார்த்துட்டீங்கன்னா யக்ஷராஜன். அப்பேற்பட்ட அந்த யக்ஷராஜனை மனதார வேண்டி வணங்கி வழிபடுவோருக்கு எவ்விதமான குறைகளும் கிடையாது. இந்த தகவல் நம்ம வந்து புதுசாக பார்த்துருப்போம், எங்கேயும் கேட்காத மாதிரி இருந்திருப்போம். யக்ஷராஜனுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. நான் நிறைய பேருக்கு யக்ஷராஜனுடைய சிறப்புகள், ஏன்னா சில விஷயம் நம்ம சொல்ல முடியும் சில விஷயம் சொல்ல முடியாது, சிறப்புகள் நிறைய பேருக்கு ஜோதிஷம் பார்க்கும்போது சொன்னது உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் குபேரர். குபேரர் வழிபாடு செல்வத்தை அருளக்கூடிய அற்புதமான வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி.